ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜெயந்தி கிச்சன். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கார்ன் வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பி ஃப்ரைட் கார்ன் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: வேக வைத்த ஸ்வீட் கார்ன், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், வெங்காயம் பொடியாக நறுக்கியது, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், சாட் மசாலாத்தூள், எலுமிச்சம்பழம் ஜூஸ், தேவையான அளவு உப்பு. கார்ன் வந்து வேக வச்சுருக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வெந்த கார்னை நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதில் கூடவே அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மிளகு தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு பாதி சேர்த்துக்கலாம், கலந்த பிறகு மீதி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கணுங்க. எல்லாம் கார்ன் மேலேயும் இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரும் அரிசி மாவும் நல்லா கோட்டிங் ஆகிருக்கணும். அப்படிலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். போட்டி இன்னும் நல்லா வரணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவை இன்னும் மீதி இருக்கிறத சேர்த்துடலாங்க. இப்போ அதுவும் போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ எல்லா கார்ன் மேலேயும் கோட்டிங் ஆயிருக்கு. நல்லா கோட்டிங் ஆயிருக்கு. இப்போ இதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாங்க. ஆயில் நல்லா சூடாயிருச்சுங்க பேனில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்லோவில் வச்சிங்கன்னா அதிகமாக எண்ணெய் இழுக்கும். இல்லை கொஞ்சம் ஐ ஃப்ளேம்லேயே வைங்க. கார்ன் நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ கிறிஸ்பியாக கார்னை நம்ம ஃப்ரை பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ஆயிடுச்சு. சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது புளிப்புக்காக கொஞ்சம் சேர்க்குறோம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. சூப்பராக கிறிஸ்பி ஃப்ரைட் கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அருமையான கிறிஸ்பி கார்ன் தயாராகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது. சுட சுட பரிமாறினா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை செஞ்சு பாருங்கள். இன்னும் நிறைய ரெசிபி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, அதே போல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய சுவை ஆரம்பம். தேங்க்யூ.